நடந்து முடிந்திருக்கின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் களமிறங்கிய விஜய் மக்கள் இயக்கம் நிர்வாகிகள் பாசிட்டிவான பதிலை நடிகர் விஜய்க்கு அனுப்பியிருக்கின்றார்கள். இத்தேர்தலில் வெற்றியை தவிர்த்து மக்கள் மத்தியில் விஜய் மக்கள் இயக்கத்திற்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் மூவ் எப்படி இருக்கும் என்று அரசியல்வாதிகள் முதல் ரசிகர்கள் வரை காத்திருக்கின்றனர். என்ன செய்வார் விஜய் என்பதே தமிழக மக்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக உள்ளது. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு திமுகவுக்கு பிரதான மாற்று சக்தியாக இன்னும் ஒரு தலைவர் உருவாகவில்லை எனும் கருத்து நிலவி வருகிறது. அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இளைஞர்களுக்கான தலைவராக பரிணமிப்பாரா என்ற கேள்வி உள்ளது. திமுகவின் இளைஞரணி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு விட்டார். அவருக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை வைத்து பார்க்கும்போது அமைச்சராகவோ அல்லது துணை முதல்வராகவோ ப்ரொஜெக்ட் செய்வார்கள் என்று தெரிகிறது. பிற கட்சிகளான சீமானும் பாஜக தலைவராகி இருக்கும் அண்ணாமலையும் திமுகவுக்கு செல்லும் இளைய சமுதாய வாக்குகளில் பிரிப்பார்கள். திமுக கூட்டணியில் திருமாவளவன் இருக்கிறார். பாமக ஏற்கனவே திமுகவுடன் கூட்டணியில் இருந்திருக்கிறது. இவர்கள் இருவரும் தனித்து களமிறங்கினால் கூட திமுகவுக்கு எதிராக பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக சக்தி வாய்ந்த முதல்வர் வேட்பாளராக விஜயை கொண்டு வர வேண்டும் என்று டெல்லி அரசியல் வட்டாரங்கள் நினைக்கின்றன. தமிழக முதல்வர் ஸ்டாலின் துணை பிரதமர் அல்லது பிரதமராக போகிறார் என்ற செய்தி அடிக்கடி வருகிறது. பினராயி விஜயன், மம்தா பானர்ஜி, சரத்பவார் என மூன்றாவது கூட்டணி உருவாக கூட வாய்ப்பு உண்டு. இதற்கு முக்கிய காரணம் காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சியின் தலைமை கடந்த 10 வருடங்களில் செயலற்று போயிருக்கிறது என்றே சொல்லலாம். பிரதமர் மோடிக்கு எதிராக வலுவான எதிர்கட்சியாக இன்னும் கட்டமைக்கப்படாமல் இருக்கிறது காங்கிரஸ். தமிழகத்தை எடுத்துக்கொண்டாலும் தமிழக காங்கிரசும் வலுவாக இல்லாமல் கூட்டணி கட்சியான திமுகவுடனே தொடர்ந்து பயணிக்கிறது. 2009 ஆகஸ்டில் ராகுல் காந்தி அதிரடியாக சந்தித்தார் நடிகர் விஜய். அடுத்த எம்பியாக விஜய் இருப்பார் என்றும் தமிழக இளைஞர் காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வந்தது. ராகுல் காந்தியின் குட்புக்கில் இருப்பவர் விஜய் என்பது குறிப்பிடத்தக்கது. 1972 கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆர் பல்வேறு அரசியல் சவால்களை கடந்து 5 வருடங்களுக்கு பிறகு 1977 தான் ஆட்சியை பிடித்தார். விஜய் ரூட்டும் அதுதான். 2031 சட்டமன்ற தேர்தலின் போது உதயநிதிக்கு பின்னால் பெரிய இயக்கம் இருக்கும். தற்போதைய தமிழக அரசியல் நிலவரப்படி சென்றால் உதயநிதிக்கு எதிராக இளைய சக்தியாக அப்போது யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த வெற்றிடத்துக்கு தான் குறிவைக்கிறார் விஜய். எம்ஜிஆர் பாணியில் சமூக கணக்கை கையில் எடுத்து விஜய் களமிறங்கினால் வெற்றி நிச்சயம் என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். பிகில் படத்தின் வசூல் தொடர்பாக நடிகர் விஜய் குறிவைத்து வீடு அலுவலகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். சோதனை முடிந்த மறுநாளே நெய்வேலியில் நடைபெற்ற மாஸ்டர் படத்தின் படப்பிடிப்பில் விஜய் கலந்து கொண்டார். ஷூட்டிங் முடிவடைந்த நாளில் ரசிகர் பட்டாளத்தின் நடுவே வேனில் ஏறிய விஜய் அவர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். இந்த செல்ஃபி படம் விஜயின் ட்விட்டர் பக்கத்திலும் பதிவிடப்பட்டது. கன நேரத்தில் வைரலான அந்த செல்ஃபி படம் இந்தியாவில் அதிக முறை ரீட்வீட் செய்யப்பட்ட பதிவில் ஒன்றாகி உள்ளது. ஒருவேளை நடிகர் விஜய் அரசியலில் களமிறங்கி எம்ஜிஆர் பாணியில் சமூக கணக்கை கையில் எடுத்து துணிச்சலோடு செயல்பட்டால் அரசியல் அரியணை அவர் வசமானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.